சம்மருக்கு வெரி நல்ல ஒரு விஜிடபிள் அதெல்லாம் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பீர்க்கங்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் ஆகும் தந்தேன். பீர்க்கங்காய் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஒரு சின்ன ஆனியன், டமேட்டோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு, இது கரம் மசாலா, இது கறி மசாலா போடு நான் பண்ணது. இப்போது தேவையான அளவு ஆயில் ஊற்றி இது பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஆயில் போட்ட பிறகு இந்த ஆனியனை நல்லா வதக்கலாம். இது வந்து ரொம்ப சுத்தமாக குக்காயிருந்தது வெஜிடபிள்ஸ், அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு போதும். ஆனியன் வதங்கணும். ஆனியன் வதங்கின பிறகு தக்காளி இது பண்ணணும். ஆணி தக்காளி வதங்கின பிறகு நம்ம இந்த பீர்க்கங்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அளந்துட்டு கட் பண்ணணும். இதில் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரெயின் பண்ணிடுங்க தண்ணியை. இந்த பீர்க்கங்காவை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, ஏன்னா இதுலேயே தண்ணி கண்டிச்சு. தேவையான உப்பு, கறி மசாலா, கறி பவுடர், இந்த மாதிரி கறி பண்ணுறதுக்குலாம் ஒரு கறி இருக்குது. எல்லாமே உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சமாக மிளகு, சீரகம், தனியா எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து வாட்டர் வரும், அதனால் ரொம்ப நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி பண்ண வேண்டியது இல்லை. கொஞ்சமாக தகுந்தாப்பில் உப்பு தண்ணி இருக்கு. இந்த இதுலயே நான் வேர்க்கல போட்டு பண்ணேன், சும்மா ஜஸ்ட் தையல் ஒரு இதுல, அது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டும். வதங்கணும், நல்ல வதங்கி குக் பண்ணணும் ஒரு 5 நிமிஷம். தண்ணியே ஊத்துல, அது இருக்க வாட்டரு குக் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. அது இருக்க வாட்டரே வந்து நல்லா இதாயிடும். அதான் ரொம்ப வாட்டர் ஊத்துனா அது மாதிரி குவான்டிட்டியும் கம்மியாயிடும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. இது மூலமாக அழகாக பார்க்கறதுக்கே அவங்களோட வெஜிடபிள் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வேர்க்கல்லையே வேக வச்சு, உப்பு போட்டு வேக வச்ச வேர்க்கல்லையே இதில் போட்டால் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது. கொத்தமல்லி எல்லாம் போட்டு சர்வ் பண்ணுவீங்க. பீர்க்கங்கால கூட்டு பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது மட்டன், இறா இதுலெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. குக்காயின்ட்டுருக்கு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனாலும் இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். ஈஸி வெஜிடபிள், ரொம்ப நேரம் டைம் ஆகாது. கட் பண்ணணும், தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி இது பண்ணி சிம்லேயே கொஞ்சம் வதக்க இது பண்ண வேண்டியதான்.
கறி மசாலால நான் பண்ணது எல்லாமே இருக்கு. அதுல மிளகு, சீரகம், தனியா, மிளகா வத்தல், கொஞ்சம் கடலப்பருப்பெல்லாம் இருக்கு. இறக்கி சர்வ் பண்ற பாருங்க. சீக்கிரமா குக் ஆகுற வெஜிடபிள் இது. வாட்டே போடலை, ஆனால் வாட்டிலே அங்கே இதில் இருக்க வாட்டிலே குக்கு ஆயிடுத்து. ஓகே.